அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஸ்வானா கிச்சன். இன்றைக்கி நான் ப்ரிப்பர் பண்ண போகிற டிஷ் என்னென்னா, நேஷ்னல் ஃப்ளாட் வெஜிடேபிள் பொரியல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய பயன்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக கேரட்டினுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டில் ஃபைபர், விட்டமின் கே, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பீட்டா கரோட்டின், இந்த மாதிரி பல சத்துகள் நிறைந்திருக்கு. இரண்டாவதாக முட்டை டோஸினுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை டோஸில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், விட்டமின் கே, விட்டமின் சி, மெக்னீஷியம், விட்டமின் பி6, பொட்டாசியம், கால்சியம் போன்ற பல சத்துகள் இருக்குது. மூன்றாவதாக பீன்ஸினுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸில் கார்போஹைட்ரேட், சுகர், புரோட்டீன், கால்சியம், அயன், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் கே போன்ற பல சத்துகள் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அரை கப்பு தேங்காய், 3 பச்சை மிளகாவை மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் எடுத்துட்டோன்னே. அடுத்ததாக மீடியம் சைஸ் ஆனியன் ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டோன்னே, தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துட்டோன்னே. அடுத்து 20 பீன்ஸை கட் பண்ணி எடுத்துட்டோன்னே, கேரட்டு ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டோன்னே. அடுத்ததாக பாதி முட்டை டோஸை கட் பண்ணி எடுத்துட்டோன்னே. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டோன்னே. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்துட்டோன்னே. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டோன்னே. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் கேரட்டு, பீன்ஸை சேர்த்துட்டோங்க. அடுத்ததாக முட்டை டோஸை சேர்த்துட்டோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க. அடுத்ததாக தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டோங்க. அடுத்ததாக 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, வெஜிடேபிள்ஸ் நல்லா வெந்திருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க கோகோனட் கிரீன் சில்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான நேஷ்னல் ஃப்ளாட் வெஜிடேபிள் பொரியல் ரெடி.